ஆட்கள் தேவை, ஏஆர்எம்பிஎஸ் முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு. எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு. வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை. இது ஒரு பகுதி நேர வேலை. தகுதி: பான் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் போன். ஏஜ் லிமிட்: 18 முதல் 45 வரை. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும். பொருட்களை வாங்கும் போதும் சரக்கு மற்றும் சேவை வரிக்கான பில் ரசீதுகளை பொதுமக்கள் கேட்டு வாங்குமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது அதற்கான பில்லையும் பொதுமக்கள் கேட்டு பெற்றால் மட்டுமே அரசுக்கு ஜிஎஸ்டி வரி வருவாய் முழுமையாக கிடைக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் ரசீதை கேட்டு பெறுவதை ஊக்குவிக்கும் விதமாக எனது பில் எனது உரிமை என்ற திட்டத்திற்காக 1.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தாங்கள் பெறும் ஜிஎஸ்டி வரியுடன் கூடிய பில்லின் நகலை வணிக வரித்துறையின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் என்றும், அவ்வாறு பதிவேற்றம் செய்யும் வாடிக்கையாளர்களில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. ஆட்கள் தேவை, ஏஆர்எம்பிஎஸ் முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு. எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு. வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை. இது ஒரு பகுதி நேர வேலை. தகுதி: பான் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் போன். ஏஜ் லிமிட்: 18 முதல் 45 வரை. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும். ரம்யா பட்டிக்குதானே, நேற்று காலையில கல்லூரிக்கு போறாங்க. கல்லூரிக்கு போன ஒரு 1 மணி நேரத்துல அவங்க கழிப்பறைக்கு போறேன்னு சொல்லிட்டு முதல் மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலைக்கு முயற்சி செய்யறாங்க. இதுதான் முதல் சம்பவம்.